தத்துவ பேச்சு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம ஷார்ட் ஸ்டோரியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கை ஒரு சில நேரங்களில் நம்மக்கிட்ட பேசும். அதாவது நம்ம இதயத்துலேருந்து ஏதாவது ஒன்றோ இல்லை நம்ம காதில் ஒரு முணுமுணுத்தல் மாதிரியோ ஏதாவது ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுக்கும். அந்த விஷயத்த நம்ம அப்பயே கேட்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்றத ஒரு ஷார்ட் ஸ்டோரி மாதிரி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நல்லா படிச்சு நல்லா செட்டிலான ஒரு பிஸ்னஸ்மேன் அவரோட பிராண்டையும் ஜாகுவார் காரை எடுத்துட்டு அவரோட ஸ்ட்ரீட்டில் ஓட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அந்த ஸ்ட்ரீட்டில் ஏற்கனவே நிறைய காரை வந்து பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அவர் வினோதமாக ஒன்று நோட் பண்ணுறாரு. காருங்களுக்கு கேப்லேருந்து ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வந்து ஓடி ஓடி வந்துட்டு இருக்கான், ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான். கார்லாம் வந்தால் என்ன அப்படின்னு தெரியாமல் அவர் கொஞ்சம் குழம்பி போயிருக்காரு. அப்போ வந்து இவர் அந்த சின்ன பையனை கிராஸ் பண்ணி இவர் வாங்கின அந்த புது பிராண்ட் நியூ ஜாகுவார் காரை எடுத்து கிராஸ் பண்ணி அப்படியே போயிட்டு இருக்காரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையனை கிராஸ் பண்ணி கொஞ்சம் தூரத்தில் அவர் போகிறப்போ அங்கேருந்து ஒரு கல் வந்து அவரோட டோர் மேலே இடிக்குது. இந்த சத்தத்தை கேட்டோடனே அவருக்கு தாங்க முடியாத ஒரு கோபம் வருது. சரின்னு சொல்லிட்டு கார் கதவை திறந்துட்டு வேகமாக கீழே இறங்கி வந்து அந்த சின்ன பையன் கிட்ட வந்து, உனக்கு என்ன கண்ணு தெரியாதா, இந்த வண்டியோட விலை என்ன தெரியுமா, உன் இஷ்டத்துக்கு நீ வாட்டு கல் எறிவியா அப்படி இப்படின்னு செம்மையாக அந்த பையனை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாரு. ஆனால் அந்த சின்ன பையனும் இவர் திட்டுறதை பார்த்து கொஞ்சம் பயந்து அந்த பையன் கண்ணிலெல்லாம் தண்ணி கொஞ்சம் தேங்கியிருக்கு. அவன் அதோட சொல்கிறான், என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, நான் உங்கள் காரில் வேணுக்குனே கல் எறியணும்னு எரியலை. என்னோடய அண்ணா கால் முடியாதவர், அவர் வீல் சேரில் இருப்பார். இந்த பார்க்கிங் தான் நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா தவறி கீழே விழுந்துட்டாரு. எங்கள் அண்ணா என்னை விட ஹெவியாக இருக்கனால என்னால் தூக்கி அவர் திரும்ப வீல் சேரில் உட்கார வைக்க முடியல. அதுக்கு தான் ரொம்ப நேரமாக ஹெல்ப் கேட்டு இந்த இடத்துல இப்படி அலைஞ்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ தான் நீங்கள் வந்தீங்க, உங்களை எப்படி நிறுத்துறதுன்னு எனக்கு தெரியலை. அதனால தான் ஒரு கல் எடுத்து உங்கள் கார் மேலே அடிக்க வேண்டியதாகிடுச்சு அப்படின்னு ரொம்ப அழுகிற மாதிரியான ஒரு குரலில் அவர்கிட்ட சொல்கிறான். இதை கேட்டோன்னே அவருக்கு அவ்வளோ நேரம் அந்த பையன் மேலே இருந்த கோபம், அவனை திட்டலான்னு ஆய் வரைக்கும் நின்றுட்டு இருந்த வார்த்தைகள் எல்லாமே மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அவன் சொன்ன விஷயம் அவ்வளோ ஒருக்கமாக இருந்துச்சு. இவர் அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி உங்கள் அண்ணா எங்கே விழுந்துட்டாருன்னு சொல்லுப்பா, நான் வந்து அவரை தூக்கி விட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன பையனும் உன்னே அவரை பிடிச்சி, எங்கள் அண்ணா அங்கே தான் விழுந்திருக்காரு, வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போனோடனே அவங்க அண்ணா கீழே விழுந்ததை பார்த்தும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது சரி அப்படின்னு சொல்லி பையனோட அண்ணாவை தூக்கி வீல் சேரில் உட்கார வைக்கிறாரு. உடனே இந்த சின்ன பையன், நான் இதெல்லாம் இந்த எங்கள் அண்ணனுக்காக மட்டும்தான் பண்ணேன், வேறு எதுக்காகவும் இல்லை, என்னை ரொம்ப மன்னிச்சிருங்க, என்னால் தான் உங்கள் காருக்கு ஒரு பெரிய செலவு வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அவர், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீ உங்கள் அண்ணனை கூப்பிட்டுட்டு சேஃபாக வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தை திரும்பவும் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக அவரை பார்த்து, தேங்க்யூ சார், காட் பிளஸ் யூ, ரொம்ப நன்றி சார், கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இந்த ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்பவே உருக்கமாக இருக்குது. அவர் வந்து இவ்வளோ நாள் என்னென்னமோ பண்ணியிருக்காரு, நல்லா படிச்சிருக்காரு, நல்லா சம்பாதிச்சார், அவ்வளோ நாள் வராத சந்தோஷம் அன்னைக்கு ஒரே ஒரு நாளில் அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் கிடச்சிது. அதுவும் இல்லாமல் அந்த பையனை ஹெல்ப் பண்ணிவிட்டு இவர் திரும்ப வந்து காரில் ஏறும்போது அந்த கல் அவர் காரில் எங்கே இடிச்சதோ அந்த இடத்த பார்க்குறாரு. அது உண்மையுமே எல்லாருக்கும் கண்ணில் தெரியும்படியாக மாதிரியான ஒரு டென்ட்டு மாதிரி ஆகிடுச்சு காரில். ஸோ இதை பார்த்தவர், நம்ம இதை சரி பண்ண வேணாம், ஏன்னா இந்த ஒரு டென்ட்டை நான் இப்போல்லாம் பார்க்குறேனோ அப்போ அந்த பையன் சொன்ன தேங்க்யூ சார், காட் பிளஸ் யூ அப்படின்ற வார்த்தைகள் எனக்கு ஞாபகம் வரும், அது எனக்கு ஒரு புத்துணர்வு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த கார்ல ஏறி போயிட்டு இருக்கப்போ சைட்ல பார்த்துட்டே வராரு. அந்த சின்ன பையன் அவ்வளவு சந்தோஷமா அவங்க அண்ணனை வீல் சேர்ல இருந்து பொறுமையா மெதுவா இன்னொரு தடவை கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கேரிங்கா அப்படியே தூக்கிட்டு நடந்து போறான். ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கை சில நேரங்கள்ல நம்ம கிட்ட ஏதாவது ஒன்று சொல்லும், நம்மளை ஏதாவது ஒரு வழியில வழிநடத்தும். அப்படி நம்ம அது வழிநடத்துகிற வழியில் போகாமல் வேறு ஏதாவது வழியில் போனோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு கல்லடிப்பட்டு தான் திரும்பவும் நம்ம நேர் வழிக்கு திரும்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்துலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம எவ்வளோ வேணால் வளரலாம், ஆனால் நம்ம எங்கேருந்து போகிறோம் எங்கேருந்து வரோம் அப்படின்றத நம்ம என்றைக்குமே வரக்கூடாது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வளர்கிற வழியில் நீங்கள் எவ்வளோ வளர்ந்தாலுமே சரி, நீங்கள் போகிற வழியில் எல்லாருக்கும் உதவும் ஒரு ஆளாக இருக்கிறது ரொம்பவே அவசியமான விஷயம். ஏன்னா நீங்கள் செய்கிற உதவி எல்லாருமே சொல்லுவாங்க, நீங்கள் உதவி செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணியம் கிடைக்கிறத விட ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 நகைச்சுவை பார்க்குறதுக்கு சம் உங்களுக்கு அவ்வளோ அளவு கிடந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கே கிடைக்கும், உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவிட்டி ஒன்று உருவாகும். ஸோ முடிஞ்சவளவு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் எவ்வளோ தூரம் வளர்றீங்கன்னு முக்கியம் இல்லை, நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கப்போ எத்தனை பேருக்கு உதவி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நன்றி, வணக்கம். August 5th நான் டோக்கியோவில் இருப்பேன், எனக்கு ஒரு வேலை இருக்குங்க. டோக்கியோவில் அன்றைக்கி ஈவினிங் மீட்டிங் போடுங்க, அங்கே ஒரு நிறைய நம்மளுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கு சிக்காகோலேன்னு ஒருத்தர் கூட சொன்னாங்க. அதனால் டோக்கியோவில் 5th ஆகஸ்ட் அன்னைக்கு நான் ஃபேன்ஸை மீட் பண்ணலான் இருக்கேன். யாரெல்லாம் என்ன டோக்கியோவில் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே ஒரு மெயில் ஐடி இருக்குது, அந்த மெயில் ஐடியிலையும் கனெக்ட் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை டோக்கியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன்.
மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு. இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypage.com விசிட் பண்ணுங்கள்.